ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், 1956 மூன்று ஜாக்பாட் படங்களை கொடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1956 எம்ஜிஆர் அடித்து மொத்தம் மூன்று படங்கள் தான் வந்தன. அந்த மூன்று படங்களுமே எம்ஜிஆருக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தந்தன. இப்படி மாபெரும் வெற்றி அடைந்த படங்கள் மற்ற நடிகர்களுக்கு இருக்கிறதா என்றால் சந்தேகம்தான். மூன்று படங்களும் மாபெரும் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. அந்த படங்களை பற்றிய விவரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலில் அலிபாபாவும் 40 திருடர்களும். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் தயாரித்து இயக்கிய படம். முதன் முதலில் தமிழில் கலரில் வெளிவந்த படம். எம்ஜிஆர், பானுமதி, பி எஸ் வீரப்பா, எம்ஜி சக்கரபாணி மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் அரபு நாட்டு கதையை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட படம். அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம். இசை தட்சணாமூர்த்தி. இந்த படம் திரையிட்ட எல்லா இடங்களிலும் நன்றாகவே ஓடி வசூல் சாதனை செய்தது. சென்னையில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. மாதிரி சிந்தாமணி தியேட்டரில் 145 நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்று தந்தது. இரண்டாவது படம் மதுரை வீரன். மதுரை வீரன் டி யோகானந்த் இயக்கிய படம். திரைக்கதை வசனம் எழுதியவர் கண்ணதாசன். இசை ஜி ராமநாதன். அருமையான கதை அமைப்பை கொண்ட படம். எம்ஜிஆர், பானுமதி, என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம், பாலையா மற்றும் பலர் நடித்த படம். எம்ஜிஆருக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்த படம். நல்ல பாடல்களும் இடம்பெற்ற படம். இந்த படம் மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் 180 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது. சென்னையில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இந்த படத்தின் கதை எல்லா ரசிகர்களுக்கும் பிடித்தது. திரையிட்ட இடமெல்லாம் நல்ல வசூல் மலை. எம்ஜிஆரின் முதல் வெள்ளி விழா படம். அடுத்து மூன்றாவதாக வெளிவந்த படம் தாய்க்கு பின்தாரம். தேவர் பிலிம் சார்பில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தயாரித்த படம். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த முதல் எம்ஜிஆர் படம். இயக்கம் எம்ஏ திருமுகம். எம்ஜிஆர், பானுமதி, டி எஸ் பாலையா, கண்ணாம்பா மற்றும் பலர் நடித்த படம். இசை கே வி மகாதேவன். அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம். நல்ல குடும்பக்கதை. மாபெரும் வெற்றியடைந்த படம். சென்னையில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. மதுரை சந்திரா தியேட்டரில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூலை பெற்ற படம். பல இடங்களிலும் நல்ல வெற்றி பெற்ற படம். படம் வெற்றிகரமாக ஓடியும் ஏனோ தெரியவில்லை, தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆரை வைத்து 5 வருடங்கள் படம் எடுக்கவே இல்லை. அதன்பின் 1961 தாய் சொல்ல கட்டாதே படம்தான் இரண்டாவதாக வெளிவந்தது. ஆக 1956 எம்ஜிஆருக்கு வெளிவந்த மூன்று படங்களுமே ஜாக்பாட் படங்களாக அமைந்தது. மூன்று படங்களுமே நல்ல சூப்பர் படமாகவும் அமைந்தது. சிறப்பு. சரி யுவர்ஸ், இந்த கடன் தூரம் முடிகிறது. அடுத்த நல்ல கண்ணுடன் சந்திக்கிறேன். நன்றி.